Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தம்ரூட் கேக். என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தம்ரூட் கேக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் ரவை, 150 கிராம் சர்க்கரை, 150 கிராம் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. முந்திரி இல்லை பாதாம் எடுத்துக்கோங்க. 3 முட்டை, 150 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தம்ரூட் கேக் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். முட்டையும் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்கணும், பட் நான் தெரியாமல் எல்லோ கலர் சேர்த்துட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ண உடனே தான் அது வந்து எல்லோ கலர்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோன்னு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இன்கிரீடியன்ட்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை குக் பண்ணுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிக்கிட்டே இருக்கும். கேக் பேட்டர் வர மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பேக்கிங் ட்ரே வந்து கிரீஸ் பண்ண போறேன். வெறும் கிரீஸ் மட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து கீழே பார்ச்மெண்ட் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் பார்ச்மெண்ட் ஷீட் யூஸ் பண்ணல, வெறும் கிரீஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். ஓவன்ல பேக் பண்றீங்கன்னா 400 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 30-35 நிமிஷம் வரைக்கும் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் டாப்ல வைக்கும் போது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 30-35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணீங்கன்னா உங்களோட தம்ரூட் கேக் ரெடி ஆயிடும். கடைசியா பாத்தீங்கன்னா நான் முந்திரி வைக்கிறேன். முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வச்சுக்கோங்க. முந்திரி இல்ல பாதாம் கூட வச்சுக்கலாம். இதோட மேல இருக்கிற கலர் வந்து ப்ரௌனா மாறிச்சுனாலே வந்து கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்னாலே ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடிய தம்ரூட் கேக் ரெசிபியும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned and thank you for watching.